ಸರ್ವಮಂಗಳಮಾಂಗಲ್ಯೆ ಶಿವೆ ಸರ್ವಾರ್ಥ ಸಾಧಕೆ ಚರಣ್ಯೆ ತ್ರಿಯಂಬಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ நமோஸ்துதே. இன்று நாம் காண இருக்கக்கூடிய லலிதா த்ரிஷதியின் திருநாமம் அம்பாளை லக்ஷ்யார்த்தா என்று வர்ணிக்கிறது. இந்த 71வது திருநாமம் இலக்குகளின் பொருளாக இருக்கக்கூடியவள் என்பதாக சொல்லுகிறது. லக்ஷ்யம் என்றால் லட்சியம், இலக்கு, நோக்கம், குறிக்கோள் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அவை அந்த இலக்குகளின் குறிக்கோளின் அர்த்தமாக பொருளாக விளங்கக்கூடியவள் அம்பாள் என்பதுதான் இந்த திருநாமம் சொல்லுகிற உண்மை. இதை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம்? பகவான் ரமண மகரிஷி இந்த ஜீவன்களுக்கெல்லாம் ஓர் இலக்கு இருக்கிறது என்பார். என்ன இலக்கு தெரியுமா? ஜீவாத்மாக்களெல்லாம் எப்படியும் ஒரு நாள் பரமாத்மாவை அடைந்துவிட வேண்டும் என்பதையே தம்முடைய குறிக்கோளாக கொண்டிருக்கின்றன. அதற்கு அவர் ஓர் விளக்கம் கொடுப்பார். ஓரிடத்தில் தண்ணீரை ஊற்றுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். சமமான தரையாக இருக்கிறது என்று நினைத்து அந்த இடத்தில் தண்ணீரை ஊற்றுவோம். ஊற்றிய பின்னர்தான் தெரியும் அந்த சம தரையிலேயும் தண்ணீர் எந்த இடம் சற்றே பள்ளமாக இருக்கிறதோ அந்த இடத்தை நோக்கி போகிறது. பள்ளத்தை நோக்கி போர்வது தண்ணீரின் இயல்பு போல இந்த ஜீவாத்மாவின் இயல்பு எப்போதுமே பரமனை தேடித்தான் போகிறது. எப்படியாவது பரமனை அடைந்துவிட வேண்டும் என்று இந்த ஜீவாத்மா முயற்சி செய்கிறது என்பார் பகவான். அந்த வகையில் இந்த ஜீவாத்மாவுக்கு எப்போதும் இருக்கக்கூடிய குறிக்கோள், அந்த குறிக்கோளின் பொருளாக இருக்கக்கூடியவள் அம்பாள் என்றால் பரம்பொருளாக அவளே விளங்குகிறாள் என்பதுதான். லட்சியம் என்கிற சொல்லுக்கு இலக்கு, குறிக்கோள் என்பவற்றோடு அறிவு என்கிற ஒரு பொருளும் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் வேத மகா வாக்கியங்களை லட்சிய வாக்கியங்கள் என்று சொல்லுவார்கள். நான்கு வேதங்கள், ஒவ்வொரு வேதத்திற்கும் ஒரு மகா வாக்கியம் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐத்ரேய உபநிஷதத்தில் காணப்படக்கூடிய ஒரு வாக்கியம் பிரஜானம் பிரம்மக என்பது. இதுதான் ரிக்வேதத்திற்கான மகா வாக்கியம். இந்த வாக்கியத்திற்கு என்ன பொருள்? பிரஜானம்தான் பிரம்மன் என்கிற பரம்பொருள். பிரஜானம் என்றால் கண்களால் பார்க்கிறோம், காதுகளால் கேட்கிறோம், கைகளால் ஏதோ ஒரு செயலை செய்கிறோம். அப்படி அந்த செயலை செய்யும்போது கை நாம் தொடுகிற பொருள் குளிர்ச்சியாக இருக்கிறதா, வெப்பமாக இருக்கிறதா, கரடு முரடாக இருக்கிறதா என்றெல்லாம் கண்டுபிடிக்கிறது. அத்தகைய அந்த உணர்ச்சிக்கு தொடு உணர்ச்சி என்று பெயர் சொல்லுகிறோம். இப்போது கண்களால் பார்க்கக்கூடியவை, காதுகளால் கேட்கக்கூடியவை இவையெல்லாம் நாம் பெறுகிற அறிவு என்று சொன்னால், இந்த அறிவை நமக்கு கொடுக்கக்கூடியவை கண்ணும் காதும் நாக்கும் நாவும் மேனியுமாக இருக்கக்கூடிய இந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள் வழியாக கிடைக்கிற அறிவு, கண் ஒரு பொருளை பார்க்கிறது, பார்க்கும்போது பிம்பம் தெரிகிறது. ஆனால் என்ன நடக்கிறது உள்ளுக்குள்ளே? இந்த பிம்பம் இப்போது கிடைத்த உடனேயே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று அந்த பிம்பத்தை இப்படியும் அப்படியும் திருப்பி எடை போடுகிறது. இது புதிய பொருள் இல்லை, இந்த பொருளை நான் முன்னமே பார்த்திருக்கிறேன், இந்த பொருளுக்கு இதுதான் பெயர் என்று உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒன்று இதனை எடை போட்டு அந்த அறிவை அப்படியே வாங்கி கம்ப்யூட்டர் மொழியில் சொல்வதானால் ப்ராசஸ் செய்கிறதே, அப்படி ப்ராசஸ் செய்யக்கூடிய அந்த உள் அறிவு, அதற்குத்தான் பிரஜானம் என்று பெயர். இந்த மகா வாக்கியம் என்ன சொல்லுகிறது? உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உள் அறிவு இந்திரியங்களின் பொருளையெல்லாம் வாங்கி கொண்டு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று உணர்கிறதே, அந்த உள் அறிவுதான் பரம்பொருளாக இருக்கக்கூடிய பிரம்மம். இதை தொடர்ந்து மற்ற வேதங்களுக்கும் மகா வாக்கியங்கள் இருக்கின்றன. அகம் பிரம்மாஸ்மி என்பதுதான் யஜுர்வேதத்தினுடைய மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியம் பிருகதாரண்யக உபனிஷதத்தில் காணப்படுகிறது. அகம் என்றால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று. எது அகம்? இந்த தேகத்தை கடந்து இந்த தேகத்திற்கு உள்ளே ஆனால் கண்ணுக்கு புலப்படாமல் காதுக்கு கேட்காமல் இந்திரியங்களை தாண்டி இருக்கிறதே ஆன்மா, அந்த ஆன்மாதான் அகம்.
இந்த மகா வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆன்மாதான் பரம்பொருள் என்கிறது. அதே போலத்தான் சாமவேதத்தினுடைய மகா வாக்கியம் தத்துவமசி என்று குறிப்பிடுகிறது. இங்கே தத் என்பது பரம்பொருள், துவம் என்பது நீ. நீ என்று யாரை சொல்லலாம்? நம் எதிரிலே ஒருவர் இருக்கிறார், அவரை நீ என்று சொல்லுகிறோம் என்றால் அந்த நீ என்பது அவருடைய தேகத்தை குறிக்கிறதா, உடலை குறிக்கிறதா, உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை குறிக்கிறதா என்று பார்த்தால் அது ஆன்மாவை குறிக்கிறது. எனவே நீயே அக்தாம், ஆன்மாதான் அந்த பரம்பொருள் என்று சொல்லுவதுதான் சாமவேதத்தின் மகாவாக்கியம். இவற்றையெல்லாம் சேர்த்தாற்போல அதர்வண வேதத்தின் மகாவாக்கியமும் கிட்டத்தட்ட இதே பொருளை சொல்லுகிறது. அயமாத்மா பிரம்மக என்கிறது. அதாவது இந்த தேகம், தேகத்தை கடந்திருக்கக்கூடிய இந்திரியங்கள், இந்திரியங்களால் உணரப்படக்கூடிய பொருட்கள், அறிவு, இவற்றையெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தொகுதி, அதுதான் பிரம்மம் என்கிறது. இந்த நான்கு மகா வாக்கியங்களையும் சேர்த்து பார்த்தால் மிகப்பெரிய உண்மை, ஒரே ஒரு உண்மை நமக்கு புலப்படும். எல்லாமே அந்த பரம்பொருள்தான் என்பதுதான் அந்த உண்மை. எல்லாமே பரம்பொருள் என்கிற அறிவு இருக்கிறதே, அந்த அறிவாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அவளை அறிவதற்கு நம்முடைய இலக்குகள் பயன்பட வேண்டும் என்பதுதான் லக்ஷ்யார்த்தா என்கிற இந்த திருநாமத்தினுடைய பொருள். அம்பாளுக்கு திரிபுர சுந்தரி என்று ஒரு பெயர் உண்டு. திரிபுரை என்று சொல்லுவார்கள். அபிராமிப்பட்டர் பாடும்போது முப்புரை என்று பாடினார். திரிபுரை என்றால் என்ன அர்த்தம்? மூன்று புரை, அதுதான் முப்புரை என்றார். புறம் என்றால் இடம் என்று வைத்து கொள்ளலாம், அல்லது பொருள் என்றும் வைத்து கொள்ளலாம். மூன்று பொருள்களின் கூட்டாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அது என்ன மூன்று பொருட்கள்? சாதாரணமாக உலகத்தில் பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை மும்மூன்றாக சொல்லுகிற ஒரு வழக்கம் உண்டு. தொடக்கம், முடிவு, இடைப்பட்டது. எனவே இப்போது மூன்று கிடைத்து விட்டது. அதே போலத்தான் குணத்திலேயும் சொல்லுவார்கள், சத்வகுணம், இராஜசகுணம், தாமசகுணம், மூன்று குணங்கள். இப்படி எல்லாவற்றையும் மும்மூன்றாக சொல்லக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அந்த தன்மைகளில் இருக்கக்கூடியவள் அம்பாள் என்று சொன்னால் அது அவ்வளவு சுவாரஸ்யமாக இல்லை, மேலோட்டமாக இருக்கிறது. அப்படியானால் அம்பாளுடைய திரிபுரை என்கிற அந்த திருநாமத்திற்கு உண்மையிலேயே என்ன பொருள்? இப்போது பார்க்கலாம். ஒருவர் இசை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆசைப்படுபவர் ஒருவர் இருக்கிறார். அவர் கற்றுக்கொள்ள நினைப்பது இசை. இப்போது இசை என்பது இரண்டாவதாகிறது. இங்கே ஒன்று, அங்கே இரண்டு. கற்றுக்கொள்ள நினைப்பவர் இசையை கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு வழிமுறையை கையாள்வார். அந்த வழிமுறை மூன்றாகிறது. ஒன்று, இரண்டு, மூன்று. இந்த மூன்றும் ஒரு முக்கோணத்தினுடைய மூன்று கோணங்களாக நிற்கின்றன. ஒரு நிலையில் இந்த மூன்றுமே தனித்தனியாக இல்லாமல் ஒன்றாக சேர்ந்து போகும். எப்படி என்கிறீர்களா? இசையை கற்றுக்கொள்ள தொடங்கும் போது அந்த கலைஞர் இசையிலே இருந்து வேறுபட்டு நிற்பார். இசை கற்றுக்கொள்ளுவதற்காக அவர் சில வழிமுறைகளை பயன்படுத்துவார், சாதகம் செய்வார். அவையெல்லாம் வழிமுறைகள். இசை அவரிடையே இருந்து தனியாக நிற்கும். ஆனால் படிப்படியாக பக்குவப்பட பக்குவப்பட இசையிலே அவர் மூழ்கி போக என்ன ஆகும் நினைத்து பாருங்கள். எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம், அவரும் பாட்டும் வேற வேற இல்லை. யாராவது ஒரு பெரிய பண்டிதரை, ஒரு பெரிய இசை வித்தகரை பார்த்து சொல்லுகிறோம் இல்லையா? எம்எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் பாடிய போது எத்தனை முறை சொல்லியிருப்போம், இசையையும் அவரையும் பிரிக்கவே முடியாது, அந்த இசையோடு அவர் அப்படியே சேர்ந்து போய்விட்டார், லயித்து போய்விட்டார் என்றால் இசையை இசைக்கக்கூடிய அந்த கலைஞரும் இசையும் இவர்கள் இரண்டு பேருக்கு இடையிலே இருக்கக்கூடிய வழிமுறை என்கிற அந்த உபாயமும் மூன்றும் ஒன்றாக சேர்ந்து ஒரே தோற்றத்தில் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய தன்மை. சாதாரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கே இப்படி ஒரு தன்மை உண்டு என்று சொன்னால் அம்பாள் என்கிற அந்த இலக்கை உணர்வதற்காக இந்த பக்தன் வழிமுறைகளை கையாளும் போது அந்த மூன்றுக்குமான உறவு எப்படி இருக்கும்? இந்த பக்கத்தில் ஒரு பக்தன், அந்த பக்கத்தில் அந்த பக்தன் நாடுகிற அம்பாள், இந்த பக்தன் அம்பாளை நாடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய வழிமுறை, பக்தி போன்ற உபாயங்கள். ஒரு நிலையில் என்னாகும்? பக்தன் வேறு, பக்தி வேறு, அம்பாள் வேறு என்று தனித்தனியாக இல்லாமல் மூன்றும் ஒன்றாக சேர்ந்து போகும்.
அதைத்தான் சொல்லுகிறோம். சில சமயத்தில் இவரும் அம்பாளும் ஒன்றுதான். எத்தனை பக்தர்களை பார்த்தால் தெய்வத்தை தனியாக பார்க்க வேண்டாம், தெய்வத்தையே நேரில் பார்ப்பது போல இருக்கிறது என்று சொல்லுகிறோமே. அவர்களுடைய அந்த பக்குவப்பட்ட நிலையில் பக்தி முழுமையடைய முழுமையடைய அந்த முழுமையான பக்குவத்தில் அவர்களே தெய்வமாக மாறிப்போகிற தன்மை, அவர்களுக்கே தெய்வத்தன்மை சேர்ந்து விடுகிறது என்கிற நிலை இருக்கிறதே, அப்படிப்பட்ட நிலையை தரக்கூடியவள்தான் லட்சியார்த்தாவாக விளங்கக்கூடியவள். இந்த திருநாமத்தை ஆதிசங்கரர் வழியில் பார்த்தால் மிக அற்புதமான பெருமை ஒன்று நமக்கு புலப்படும். ஆதிசங்கரர் அம்பாளுடைய காலடியில் போய் நின்றார். மிகப்பெரிய பக்தர் அவர். அம்பாளிடத்தில் கேட்டார், அம்மா, உன்னுடைய காலடியில் நான் வண்டாக வந்து விழுந்து விட வேண்டும். சற்று வேடிக்கையாக சொன்னார், அம்மா, உன்னுடைய காலடியில் நான் அருகாலியாக வந்து விழுந்து விட வேண்டும் என்றார். தமிழிலே அருகாலி என்று சொன்னால் அது வண்டுக்கான சொல். சமஸ்கிருதத்தில் இதையே ஷட்சரணம் என்று சொல்லுவார்கள், அல்லது ஷட்பதம் என்று சொல்லுவார்கள். ஆறு கால்கள், ஷட்சரணம் என்றால் ஆறு கால்கள் என்று பொருள். அருகாலி என்று தமிழிலே சொல்லுவதைத்தான் வடமொழியில் ஷட்சரணம் என்கிறார்கள். ஆறு கால்களை உடைய ஜீவன் என்று பொருள், வண்டுக்கான பெயர். ஆனால் ஆதிசங்கரர் என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா, உன்னுடைய காலடியில் நான் வண்டாக வந்து விழுந்து விட வேண்டும் என்றார். நேரடியாக வண்டு என்று சொல்லியிருந்தால் பரவாயில்லை, நான் அருகாலியாக வந்து விழுந்து விட வேண்டும் என்றார். நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம், மனிதர்களுக்கு இரண்டு கால்கள் தாமே, ஆறு கால்களோடு வந்து விழுந்து விட வேண்டும் என்று கேட்கிறாரே, இது எப்படி சாத்தியம் என்கிற ஒரு சந்தேகம் வரலாம். ஆதிசங்கரரா தெரியாமல் சொல்லுவார்? ஒரு சொல் பயன்படுத்தினாலும் அந்த சொல்லிலே எத்தனை பொருள் பொதிந்திருக்கும். அவர் வேண்டுமென்றுதான் சொன்னார். என்ன காரணம் தெரியுமா? இந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஐந்து புலன்கள், இந்த ஐந்து புலன்களை நெறிப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய ஆறாவது அறிவு தான் உள் அறிவு. அந்த உள் அறிவுக்குத்தான் சில சமயங்களில் மனம் என்கிற பெயரை சொல்லுகிறோம், சில சமயங்களில் சித்தம் என்கிற பெயரை சொல்லுகிறோம். எனவே அந்த வகையில் இந்த ஆறு கால்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்றால் இந்த ஆறு கால்களை வைத்து நடைபோடக்கூடிய வாழ்க்கை. எனவே இந்த ஆறு கால்களோடு நான் வந்து உன்னுடைய காலடியில் சரணடைகிறேன் என்று சொன்னாரே, அப்படி சரணடையக்கூடியவனுடைய லட்சியமாக, அந்த லட்சியத்தின் அர்த்தமாகவும் விளங்கக்கூடியவள் அம்பாள் என்றால் அவள் லட்சியார்த்தாவாக இருக்கிறாள். நாம் அடைய வேண்டிய இலக்காக அவள் இருக்கிறாள். அந்த இலக்கின் பொருளாகவும் அவளே விளங்குகிறாள்.